பக்கமா பில் கொடுப்பா. இந்தாப்பா சோப் பாத்தியா? ரெக்க கட்டிட்டு பறக்காத, கொஞ்சம் நில்லு. அடியாத்தி இன்னும் கொஞ்ச நாள் போனா பஞ்சவர்ண சரோவரைக்கு போயிட்டு வரதுக்குள்ள சமையலே செஞ்சு வரக்க. தீப்பெட்டி 10 காசு, தீ இலை 10 காசு, கற்பூரம் 10 காசு. கற்பூரமா கேக்குற? அட ஏனங்க எம்பட்ட நேரமா நிக்கிறது, கட்டி கொடுங்க சாமான. ஆமா கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனைன்னு சொல்லுவாங்க, உனக்கு எல்லாமே தெரியுது. உன்னை கழுதைன்னு சொல்லக்கூடாது, நீ கல்யாணி தான். இவனை உன் கால்ல போட்டு மிதி. என்ன மன்னிச்சிடுக்கா, பொம்பளையா இருந்தோம் ரெண்டு ஆளுங்களை துணித்துல அடிச்சு விரட்டினியே, நீ வராம போனா என் மானமே பறிபோயிருக்கும். அப்படியே பேசாம இருந்துடலாமா? ஒருத்த வந்து உங்ககிட்ட தகராறு பண்ணும்போது நீ ஒருத்தையே இருந்து சமாளிச்சிருவேன்னு நினைச்சேன். அப்புறம் கூட இன்னொருத்த வந்ததுனாலதான் நான் வந்தேன். இங்க பாரு, யாரும் இல்லைன்னா கூட சொத்தையில நின்று உசுர கொடுத்தாவது நம்ம மானத்தை நம்ம தான் காப்பாத்திக்கணும். ஒவ்வொரு பொண்ணும் இப்படி துணிஞ்சிட்டா ஒரு பையன் நம்ம கிட்ட வாலாட்டுவானா? இவ்வளவு தைரியமா ஆம்பளைங்களை அடிச்சு வெளுத்து கட்டினியே, நீ யாருக்கா? நீ இப்ப சொன்னியே அதுதான். நான் என்ன சொன்னேன்? அதான் அடிச்சு வெளுத்து கட்டுறது. என் கல்யாணி கண்ணு, எனக்காக டீ வாங்கிட்டு வந்தியம்மா? அக்கா தங்கச்சியை விட உனக்கு கல்யாணி ரொம்ப ஒத்தாசையா இருக்குல்ல? ஆமா, இந்த டீ குடி. நீங்க இருக்கிற வரைக்கும் சாமி இல்ல, சாத்தான் இல்ல, சாதி இல்ல, சமயம் இல்லன்னு சொல்லிவிட்டு ஊர்ல ஒருத்தர் நடமாட முடியுங்களா? அப்படியே இருந்தாலும் நீங்க நான் சும்மா விடுவீங்களா? என்ன மேசாதியில பிறந்துட்டு நெத்தில ஒண்ணுமே இல்லாம இருக்க? என்ன வந்து புத்தி வேணா கம்மியா இருக்கலாம்யா, நெத்தி நிறைவா இருக்க வேணாம். பாரு, நாம உசுர விட்டாலும் விடலாம், சாதி சமயத்தை மட்டும் விடக்கூடாது. அப்பதான் கீழே இருக்கிற பயிலுக்கு நம்மளை கண்டு பயப்படுவான்னு. கோயிலுக்கு போயிட்டு போற இடத்துக்கு போப்போம். ஆமா, உன் பொண்ணு செல்வி சௌக்கியமா இருக்காளா? அவளுக்கு என்னங்க வேலைக்கு ஒன்றரை புடிய உள்ள தள்ளிவிட்டு நல்லா குத்து கல்லு மாதிரி கொளுத்து போயிருக்காங்க. கூட ஒரு அற்பனைய போட்டு வைடா, ஏன்னா அவதான் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும். சாமி கும்பிடணுங்க, மன்னிக்கணும். பராக் பார்த்துட்டு வந்ததால பக்கத்திலேயே வந்துட்டுனுங்க. பரவாயில்ல, நீ மேல மோதி இருந்தாவே தப்பு இல்ல. இந்த வரு விஷயத்துல மட்டும் ஜாதி, ஆச்சாரம், சமயம் இதெல்லாம் ஒரு 10 அடி தள்ளி போட்டிருக்கேன். நான் போயிட்டு வர்றேன். பொம்பளைனா சாமிக்கு சாதியே தெரியாது போல இருக்கேன். என்ன என்ன போது பாக்குறேன்? என்ன விஷயம்? என்ன ஊக்கப்படுத்துறேன்? இந்த நார்னா எதையா போத்துறது? கிட்டக்க வந்த உடனே நார்றது. நான் கால குளிச்சுட்டு தான் வந்திருக்கேன். ஐயோ உண்மை சொல்லுவனா, அந்த நாட்டம் எனக்கு தெரியாதா? குளத்துல கண்ணாருன்னா நார்றது என்ன விஷயம்னு கேட்டேன். அதுக்கு தூர எடுக்கணும், அதுக்கு என்ன எடுத்துட்டா போறது? நீங்க நல்லா இருக்கு போகட்டுமே. ஏழாமே நமக்கு சாஸ்திரனால பெருசு, சம்பிரதாயனால பெருசு. இந்த பயல்கள் எல்லாம் தொட்டா பெரிய பாவம் வந்து சேர்ந்துடும். ஆபத்துக்கு பாவம் இல்ல வாங்க. ஐயா தெரியாது. கடலுக்கு போட்டுட்டேன்னு பேட்டியாவது அவுத்து போறையா? இன்னைக்குன்னு பார்த்து நான் கோமலு கேட்டாலும் வந்திருக்கேன். அதையாவது அவுத்து போறையா? ஐயோ, நேற்று வெக்கமா சொல்லியா? ஐயனே, சிரிக்கிறேன். இந்த விஷயத்தை வெளியே சொன்னேன். ஜாகிரத, உன்னை பத்தி ஒரு கூட இருக்கு. நானும் வெளியே சொல்லுவேன். பிள்ளையாரப்பா, இந்த உலகமே நல்லா இருக்கணும். எங்கேயும் சண்டை சச்சரவு இல்லாம சந்தோஷமா இருக்கணும். முதல்ல உன் பார்வையை இந்த ஏழை ஜனங்க மேல விடப்பா, அவங்க கண்ணீரை தொடைப்பா. முதலியார் இங்க வர்றப்பா, தான் நல்லா இருக்கணும், தன் பொண்டாட்டி குழந்தைகள் நல்லா இருக்கணும்னு சொல்லி வேண்டிண்டு அவளுக்கு தேவையானது ஒரு பெரிய லிஸ்டா போட்டு கொடுத்துருவாங்க. தவிர இந்த லோக்கல் என்ன இருக்கும், அது ஏழைப்பாளைகள் சேமமா இருக்கணும்னு சொல்லி யாருமே வேண்டிக்கிறது இல்லை. நீங்க வேண்டிக்கிறேன், பகவான் உங்களுக்கு எந்த குறை வைக்க மாட்டான். தீர்காயா இருக்கணும். முருகா விக்னேஸ்வரா விக்னேஸ்வரா. பச்சையா இருக்கே, என்ன கீரை? நான் கொஞ்சம் கிள்ளட்டுமா? கீரைய கீரைய. நீ இன்னைக்கு வீட்டை விட்டு புறப்பட்ட நேரம் சரியில்லை. எப்படி இருக்கு உடம்பு? ரொம்ப தூரம் வெயிலே வந்தல்ல, சூடு ஏறி இருக்கு. ஆமா, கூட யாருமே இல்லையா? ஆய் அப்ப இல்லாத பொண்ணு அனாதையா இருக்கேன்னு நினைக்காத. நான் என் அக்காவோட தான் இருக்கேன். உனக்கு அக்கா இருக்கிறது எனக்கு தெரியாம போயிடுச்சே. வருத்தப்படாத, இப்ப வந்துரும். வார வரைக்கும் ஏன் நான் சும்மா இருக்கணும்? எடுபடி ஏதாவது செய்யட்டுமா? நீ உருப்படியா எந்த வேலையும் செய்வேன். உனக்காக வேணும்னா துவைக்கிறேன், அலசறேன், பிழியறேன், காய போடுறேன். பஞ்சவர்ணம் இந்த பஞ்சாயத்துக்கு தலைவன். நேத்தி ராத்திரி ஒரு பொம்பளை படுத்து தூங்கி இருக்கிறா, அவ கழுத்துல இருந்து தாலி அறுத்துக்கிட்டு போயிருக்கான் திருட்டு பையன். யாரவே சொன்னீங்க அதான் அறுத்துக்கிட்டு போற பையன்? திருடன்னா அட்டான்னு உனக்கு எப்படி தெரியும்? புருஷனே தாலியை கட்டி அவனே அறுப்பானா? அதான் நம்ம ஊரை சுத்தி நம்ம பஞ்சாயத்துக்குள்ள எவனா தப்பு தண்டா பண்ணா கையக்கால முடக்க முடியாது தெரியுமில்ல? அது சரிவே, பாவம் ஏழை பாடைங்க தாலியை தான் தங்கத்தலை செய்து போட்டுக்க முடியும். ஏழன்றீரு பாழன்றீரு தங்கம் விலையேறி போச்சுன்றீர. ஏவே ஏழைங்க ஏவே தங்கத்துல தாலி பண்ணி போட்டுக்கணும், அப்ப தகரத்துல போட்டுக்கணுமா? ஒரு துண்டு மஞ்சள்ல தாலி பண்ணி போட்டுட்டா போச்சு, அவன் தராதரத்துக்கு தகுந்த முடியும் வாழ வேணாமா? ஊஞ்சி மூஞ்சி தராதரம் தராதரம்னு தராசை பிடிச்சிட்டு நில்லு. எங்க உனக்கு தராதரம் இல்லைன்னு தெரிஞ்சுதான் அவன் கொடைய பிடிச்சிட்டு நிக்கிறான். அடடே கல்யாணியா, இப்ப துணி சுமக்கிறதே விட்டுட்டியா? தேங்காய் வியாபாரமா? இல்லைங்களா சாமி, ஐயாவிட்டு தோப்புல 5-6 பேர் தேங்காய் திருந்தானோ, அவளை அடிச்சு உதச்சி கடிச்சு விட்டு வண்டியை ஓட்டுறதுங்க சாமி கல்யாணி. அடி என் கல்யாணி கண்ணு, எவ்வளவு பெரிய வேலை செய்திருக்க. ஏவே உன் தோட்டத்தில இருந்து ஒரு வண்டி தேங்காய காப்பாத்தி இருக்க கல்யாணி, அத வாயார வாழ்த்த. அந்த கைதிய வாழ்த்ததுக்காக முதலாளி வாய வச்சுக்கிறாரு. ஐயா அந்த வாய்க்கு வேற வேலை இல்ல இருக்க, பொய் பேசுறது. இந்த மாதிரி கண்ட கழுதைகளை பாராட்டிதான் நம்ம நாடே கெட்டு போயிருக்கு. நீ வேணா வீட்டுக்கு கூட்டு போய் வாழ்த்து, பழைய பேப்பரை போட்டு தின்னும். நீ வாயார வாழ்த்தவும் மாட்டேன், பாராட்டவும் மாட்டேன், நானே வாழ்த்துறேன். கல்யாணி 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 அடி 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 வாங்கடி கல்லம்மா கண்ணம்மா காதலிலே காரணத்தை மனுஷனுக்கும் நன்மையை நீ செய்தாய். நாளை வரும் சந்ததிக்கு பாதையாக நின்றாய். இந்த நன்றி கெட்ட மனுஷனுக்கும் நன்மையை நீ செய்தாய். உன்னை பார்த்து மனுஷன் எல்லாம் உள்ளம் திரும்ப வேணும். உன்னை போல நானும் மனுஷன் ஊரில் இருக்க வேணும். உன்னை போல நாலு மனுஷன் ஊரில் இருக்க வேணும். காசமுள்ள சந்தனத்தை பூசுங்கடி, காசமுள்ள சந்தனத்தை பூசுங்கடி. என்ன இன்னும் பையனை காங்கல? ஏண்டா போதி, ஒருவேளை ரயில் லேட்டோ? ரயில் வந்துச்சு. உனக்கு எப்படா தெரியும்? இது ரயில் சட்டமா? அறிவு கட்டவன, பின்ன எங்கடா பையனை காணோம்? இருக்கங்க. ஆமா, பட்டணத்துல இருந்து இப்பதான் வரியோளா? ஆமா ஆமா, பட்டணத்துல பரிச்சை படிப்பெல்லாம் எப்படி இருக்கு? எழுத்து கட்டிட்டீங்களா? அது எங்க வேலையாச்சு? நீங்களே செய்யுங்க சாமி. ரொம்ப நாள் ஆமாங்க. ஆமா, பட்டணத்துல என்ன இவ்வளவு மோசமா செலவு பண்றான்? நீளமே போடுறது இல்லைங்களா? சரி, நாளையில நான் போட்டு துவைச்சு தரேன். எப்படி இருக்குன்னு பாருங்க. சரி சரி, கும்பிடுறேன் சாமி. பக்கத்தாமல டேஷன்ல எங்கர் போல இருக்கு. அதான் உள்ள வந்தேன். வரப்பா, பொண்ணையா சௌக்கியமா இருக்கியாப்பா? சௌக்கியமா இருக்கும்பா. சின்னையா படிச்சு படிச்சு தரிச்சுட்டாரு. கண்டு வைக்காதா வழியில? ஐயா செத்த இரு, திருஷ்டி சுத்திட்டு உள்ள போவோம். டேய் பொண்ணடா, ஏன்பா இன்னும் இந்த பழைய பஞ்சாங்கத்தை விடலையா? உயிரை விடுவேன், பழச விட மாட்டேன். சாஸ்திரம் பிறந்து போச்சுன்னா சரித்திரமே பிறந்து போகும் தம்பி. ஏய் கொண்டாடா, சுத்துற மூதேவி மூதேவி மோர கண்டிக்கு திருஷ்டி வரையா உள்ள குழந்தைக்கு சுத்துவேன். ரெடி பண்ண சொன்னேன் பண்ணியா? ஆரஞ்சு என்னாச்சு? ஆரஞ்சு பழம் கணக்கமுள்ள மவன் இல்ல அறிவு. அதை கேட்க, ஆரஞ்சு பழம் என்னாச்சு? பிழியா பிழி வண்டியில சௌரியமாக சரியா? தவறெல்லாம் போட்டு நான் வந்து சரியா? அந்த ஊர்லாட்ட இப்பதான் நிம்மதியா இருக்கேன். நமஸ்காரம். வழியில பொன்னையில பார்த்தேன். என்ன பவியம், மகாபாரதத்துல தருமரை பார்த்த மாதிரி சுத்தமான பையன். பொன்னையே உங்களுக்கு தான் பிறந்தான்னா நிச்சயமா யாருமே நம்ப மாட்டேன். தப்பா நினைச்சல. உங்களுக்கும் அவனுக்கும் குணாதிசயத்துல வித்தியாசம் இருக்கு. உங்ககிட்ட சத்தம் இருக்கு, அவங்கிட்ட சாத்தம் இருக்கு. தம்பி அப்புறம் பாத்துக்கலாம். என்ன மத்தியா சௌக்கியமா? உங்க புண்ணியத்துல சௌக்கியமா இருக்கேங்க. கோழி சண்டையில எப்படி நடக்குது? அதுக்கெல்லாம் நேரம் இல்லைங்க. விவசாயத்தை பார்க்கவே நேரம் சரியா இருக்கு. எங்கேயும் போறது இல்லைங்க தம்பி. போய் வேலையை பாருங்க. இதை பாருங்க, வேலைக்காரங்க கிட்ட எப்படி பழகணும்னு ஒரு முறை இருக்கு. நீ இன்னைக்கு முதுகுல தடவைன்னா டக்குன்னு தலையில ஏறி உட்காந்து வந்தப்ப அவங்களும் மனுஷங்க தானே. அதனால தான்டா ஓட்டுக்குள்ள விட்டுருப்பான், இல்லைன்னா மாட்டு கொட்டாயில கட்டிட மாட்டாங்க. அப்பா கடவுள் எல்லாரையும் ஒரே மாதிரி தான் படைச்சிருக்காரு. அதுதான் டப்பு. ஒருத்தனை நெட்டையா படைச்சிருக்காரு, ஒருத்தனை குட்டையா படைச்சிருக்காரு, ஒருத்தனை சிவப்பா படைச்சிருக்காரு, ஒருத்தனை கருப்பா படைச்சிருக்காரு, ஒருத்தனை அழகா படைச்சிருக்காரு, ஒருத்தனை அசிங்கமா படைச்சிருக்காரு. இது எல்லாமே ஆண்டவன் படைக்கிறானே. அப்பா பார், இதுல இருந்து என்ன தெரியுது தெரியுமா? ஆண்டவனுக்கே தெரியும் மனுஷ ஜாதியில ஒஸ்தி தாழ்வு வரந்தாடா அப்படி படைச்சிருக்காரு. அதெல்லாம் புரியா பேசாத. இருந்தாலும் நாட்டுக்கே ஒரே கட்சி தான் வேணும்ன்றாங்க. வீட்டுக்குள்ள ரெண்டு கட்சி இருந்தா எப்படிதான் உருப்படுமா? போய் குளிச்சுட்டு பலம் அஞ்சு அப்படி போ. என்கிட்டயே பேசுறியா? வரவர அவன் மேல தப்பு இல்ல. பட்டத்துல படிச்சான்ல, போய கண்ட கண்ட பேப்பரை படிச்சு மூளை குழம்பு போய் வந்துருக்கான். बाबा படகு சூறாவளியில சிக்கிற மாதிரி ஆயிடுச்சே. கலப்பு கல்யாணம் செய்துகிட்டாதான் ஜாதியை ஒழிக்க முடியும். உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுல நான் உறுதியா இருக்கிறேன். அதுக்காக போராடவும் தயாரா இருக்கிறேன். ஐயோ, இது அடிக்கடி விடுற மூச்சாச்சுதே. மூச்சில பதில் சொல்லாத, பேச்சில பதில் சொல்லு. என்னமோங்க, எங்க அப்பா அம்மா எனக்கு கண்ணியமான பேர் வச்சிருக்காங்க. என் கழுத்துல ஒரு கயிறு போட்டு அதை நீங்க மாத்தி வச்சிருங்க. நீ என் மேல ஆசைப்பட்டங்கிறதுக்காக இந்த ஊர்காரன் எல்லாம் உன்னை தள்ளி வச்சிருக்கான்ல, அவன் நல்லிய உடைச்சிடறான். ஆமாங்க, தெருவில் உங்களை பார்த்தா கூட என்னால பேச முடியல, பெருமூச்சு தான் வருது. அந்த பெருமூச்சில என்னென்ன வருது தெரியுமா? தாளம் வருது, தாலி வருது, மேளம் வருது, பந்தல் வருது, சாப்பாடு வருது, ஜனங்கள்லாம் வருது, அன்பளிப்பு வருது, கட்டி அல்வா, கட்டி அல்வா வருது, அல்வா வருது. என்ன பேச போயிடும். நீ கவலைப்படாத. ஒன்னா நான் கல்யாணம் பண்ணி இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் அசந்து போற மாதிரி வாழ்ந்து காட்டல, மீசை இல்லையா வளர்த்து முறுக்கிறேன். இந்த பார் கன்னியம்மா, எல்லாரும் குடுக்குறியான்னு கேட்பாங்க, எனக்கு அது இஷ்டம் இல்லை. குடுக்கட்டுமா? எனக்கு முத்தமா என்னங்க கல்யாணம் ஆகட்டும் மொத்தமா நான் வாங்கிக்கிறேன். ஐயோ நான் மறந்துடுவேன்னு நான் ஞாபகப்படுத்துறேங்க. மறந்துடாத. இல்ல எனக்கு ஆசை வரும் போதெல்லாம் உன்னை பாத்துக்கிற மாதிரி அழகா ஒரு படம் எடுத்துக்கிறேன். எழுந்து நில்லு நில்லு நில்லு. இடுப்புல கைய வச்சுக்கா, அந்த கைய லேசா தூக்கு. அப்படிதான் அப்படி. வள இன்னும் கொஞ்சம் வள. என்னங்க நீங்க என்ன போட்டோ எடுக்கிறீங்களா டான்ஸ் சொல்லி தரீங்களா? இடுப்புல கைய வச்சுக்கா. மாயா துணி தூக்கி போடு. போட்டுட்டேங்க போட்டுட்டேன். போட்டியா? இடுப்புல கை வையே. அப்படி கொஞ்சம் மேல. நான் என்ன சீக்கா உடம்புறதுக்கா படம் எடுக்கிறேன். நீங்க தானே நிக்க சொன்னீங்க. அடடா சரோஜா தேவி மாதிரி சிரிச்சுக்கிட்டுறேன். அவங்க அவங்க அதான் நம்ம கொட்டாயில வந்து ஆடினாங்கல்ல அவங்கள மாதிரிதான். வாங்க வாங்க. ஆமா எடுத்துட்டேன். உன்னை பத்தி நான் என்ன நினைச்சிருக்கேன் தெரியுமா? தெரியும். அத நினைச்சுதான் நானும் இப்ப குழம்பிக்கிட்டே இருக்கேன். பயப்படாத. உன் விஷயத்துல நான் ஒரு முடிவுக்கே வந்துட்டேன். அதை நீ மாத்தவும் முடியாது, உன்னை மறக்கவும் முடியாது. ஒசர பறக்கணும்னு இந்த ஊக்குருவி ஆசைப்பட்டா அது நடக்கிற சங்கதியா? அது நடக்காது. ஆனா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறது நிச்சயமா நடக்கும். அது எப்படி நடக்கும்? நீங்க ஆறு நான் ஆறு. சத்தியமா இதுக்கு பெரியவங்க சம்மதிக்கவே மாட்டாங்க. உசுர விட்டாலும் விடுவேன், சாதி விட மாட்டேன்னு சாதாரண விஷயத்துக்கே சொல்லுவாங்களே. ஆனா நம்ம கல்யாணத்துக்கு எங்க அப்பாவை சம்மதிக்க வச்சே காட்டுறேன் பாரு. கவலைப்படாத. என்னது உன் கல்யாணம் வேஸ்ட் பிடிச்சிருக்குது? அதா பெரியவங்க சம்மதம் இல்லாம ஏதாச்சும் ஆயிட்டா பிழை வந்து சேருமேன்னு எச்சரிக்கை செய்யுது. ஆனா நான் அவசரப்பட்டு தப்பு தண்டா பண்ண மாட்டேன்னு உன் கல்யாணி கிட்ட சொல்லி வை. உப்பு கீடான்னு பார்த்தம்பா. ஐயா வாயில கைய வச்சா எடுக்க மாட்டியானே அறிவு கட்டவனே. சட்டாம்பா பாவா. ஏது போற போக்க பார்த்தா அப்பா அப்பன்னு சொத்துல பங்கு கேட்ப போல் இருக்கானே மாடையா. ஏண்டா ஏண்டா இப்படி உப்பை போட்டு தொலைவ? எனக்கு ஒரு 50 ரூபாய் வேணும்பா. ஏண்டா சம்பளம் கேட்கற லட்சணமா இது? ஆமா உனக்குதான் இப்ப சம்பளம் கொடுத்தாச்சு. அப்புறம் 50 கொடு 50 கொடு 50 கொடுன்னா என்ன விலையில இங்க? ஆமா பணத்தை வாங்கி நீ யாருக்கு அனுப்புறனே? நீ ஐத்தமாலுக்கு அனுப்பணும். வேலைக்கு வரப்ப திருட்டையில வந்தேன்னு சொல்றது. இப்ப புதுசா அத்தமா முளைச்சிருக்கா உனக்கு? எங்க ஐட்டம் மட்டும் தானா? மெட்ராஸ்ல எனக்கு சொந்தக்காரங்க சில பேர் கீழாங்க. எங்க இருக்காங்க தெரியுமா? கும்பகோணத்துல அரிஜன் காலனி. இல்ல அரிஜன் காலனியா? அது பக்கத்துல ஒரு காலனி. அரக்கோணத்துல பகா மொழியாரு, வேலூர்ல அரிமொழியாரு. இல்ல அவங்க நீ நம்ம ஜாதிகாரன்றதுனால செல்லமா உன்ன வச்சிருக்கேன். கும்மாங்குத்து குப்புசாமி மொழியாருன்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா நம்ம ஜாதிக்காரன் பெரிய பயில்வான். அவனுக்கு என்னடா பயில்வான் தானே இப்படிதான் அட்வான்ஸ் கேட்டேன். தகராறு பண்ணார். வெச்சாம்பார் ஒரு நாள் என்னடா வேப்பம்பூ ரசம். ஆமா 5-6 கப்பு நல்லா இருக்குது நல்லா இருக்குது கப்பு கப்புன்னு ஆச்சாரிய. அவ்வளவுதான் அவரு. இத பாருங்க இப்படி போட்டாரு. நான் இப்படி இருந்துட்டேன். நாளைக்கு வேப்பம்பூர் ராசம் வைக்கலாம் நினைக்கிறேன். இனிமே இந்த வீட்டுல மறந்தும் வேப்பம்பூர் ரசம்னு பேசுன ஜாக்கிரதை. சத்தியமா சொல்றேன் இந்த மாசம் வைக்க மாட்டேன். அப்புறம் வருஷப்போர் பணிக்கு வைக்கலாம்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? ஏண்டா என் சாவுக்கு என்கிட்டயே வா தேதிய கேக்குற. இது ரசம் சோறு தானே? ஆமா எனக்கு சோறே வேணாண்டா. சொல்றோம் நான் என்னென்னமோ பேசிட்டு இருக்கேன் நீ ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்க நான் உன்னை கைவிட்டுவேன்ற அவநம்பிக்கை உனக்கு நிறைய இருக்கு என்ன பரிபூர்ணமா நம்பு எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் அதையெல்லாம் சமாளிச்சு உன்னை என் மனைவியா நிச்சயமா கைப்பிடிப்பேன் இது சத்தியம் காளியாத்தா அவங்க போயிருக்கிற காரியம் நல்லதனமா முடிஞ்சு பெரியவங்க சம்மதத்தோட வரணும் தாயே வரத்தை கேட்ட உடனே கையில பூ கொடுத்துட்டியம்மா எனக்கு ஒண்ணுமே புரியலையே நீங்க தான் பூ கொடுத்தீங்களா பூவை நான் கொடுக்கல ஆத்தா கொடுத்தா அவதான் எங்க அப்பா மனசுல பூந்து கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சுட்டா உலகத்திலேயே நடக்காத அதிசயமா இருக்கே ஆமணக்கு தோட்டத்திலே பூமணக்க போற புள்ள ஆமணக்கு தோட்டத்திலே பூமணக்க போற புள்ள ஒத்தையில போற எடி உங்கூட நான் வரவா உங்கூட நான் வரவா பழுக்குதடி உன்னோட உடம்பு தழுவிக்கடி நீ என்னோட உடம்பு அடிக்குது காத்து அணைச்சிக்க சேர்த்து குடிக்குது ஆசை படுக்குது ஆமணக்கு தோட்டத்திலே பூமணக்க போற புள்ள பார்த்தவுடன் ஆசை ஆத்து வெள்ளமாச்சு ஆத்திரத்துக்கேது சாத்திரம் தானே அணைச்சிக்க சேர்த்து ஹாய் 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 துடிக்குது ஆசை ஹாய் 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 படுக்குது அப்பா ஹாய் 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 தானாமே தானாமே தானானானா தானாமே தானாமே தானானானா மணக்கு தோட்டத்திலே பூ மணக்க போற உள்ள ஒத்தையில போரையடி உங்கூட நவரவா உங்கூட நவரவா என்னோட பட்ட பகல்ல நடுவுல ஆடிக்கிட்டு இருக்க என்னோட விஷயம் இது காயல் விஷயம். காயலா? அது என்னடைய காயல் தெரியல தெரியல. ஆம்பளையும் பொம்பளை ஆட்டியா பாட்டு பச்சிக்கினே அதே கட்டி புடிச்சுக்கல தடவை குடுத்துக்கல இந்த மாதிரி காரியங்கள் அவன் தலையிட மாட்டானே, அவனுக்கு பழக்கமே இருக்காது. நீங்க நம்ம சின்னையா இருக்காத இன்னும் ஜோரம் பையா தெரியுமா அந்த மாதிரி உங்களுக்கு கூட வராதுன்ற விஷயம் சொல்றேன். அந்த பொண்ணு கூட பாட்டு பாருங்க இப்படி போய்கினே இப்படி வந்துகினே இப்படி போய்கினே இப்படி வந்துகினே அந்த சிட்டு சீட்டா இருக்கிறத பாத்தீங்க நீங்களே ஐப்பா கும்பல் ஆகிங்க. நமக்கு தெரிஞ்சுங்க. நமக்கா? நமக்கு தெரிஞ்சவதான் நமக்கா? நம்ம வீட்டுல தரவை எடுக்கீங்க பஞ்ச வரணா அது அவ கூடிய அவன் குமால் அடிக்கிறான். ஆமாங்க இந்த ரெண்டு கண்ணால நான் பார்த்தேங்க. இப்படி பார்த்த விஷயம் இருக்க என் மான மரியாதை போற விஷயம் இத நான் எல்லாருக்கும் சொல்லிடுறேன். நெரிச்சு கொண்டு போடுவேன். இந்த விஷயத்தை நீ யாருக்கிட்டீங்கன்னா சொல்லக்கூடாது தெரியுமா? உன்னோட வச்சுக்கோ போடா போ. பொன்னையா நல்ல நீ செய்யறது உனக்கே நல்லா இருக்கா? இல்ல நல்லா இருக்கான்னு கேட்கிறேன். பட்டம் பண்ணி என்னப்பா என்ன பாபா என்ன அப்பா தோளுக்கு மேல வளர்ந்துட்டியா? நானும் கண்டிக்கிறது இல்ல நீ தெரிஞ்சு நடந்து என்னப்பா விஷயம்? என்ன விஷயமா? என்னடா விஷயம்? விஷயம் என்ன வந்து கேட்கிறேன். இத்தனை வயசுக்கு மேல இந்த வீட்டுக்காரங்க போற நானே பாக்குறமா நீ பாக்குறாமா? படிச்ச பிள்ளை விவகாரத்தை பாப்பன்னு பார்த்தா நீ மாதிரி வெட்டுத்தனமா சுத்திக்கிட்டே இருக்க. அவ்வளவுதானப்பா? ஆமா இன்னைக்கு ராத்திரியே புறப்படாது. பக்கத்துல பாண்டவங்களா இல்ல அங்க நமக்கு வர வேண்டிய பணம் நிறைய இருக்கு. போய் வசூல் பண்ணிட்டு வந்துரு. ராத்திரியே போய் மூச்சு வீட்டுல படுத்துப்பா. வெடிஞ்சந்திரம் சொன்னா ஒரு வயல வெளியே விடாத. அப்படியே அவங்க வசூல் பண்ணிட்டு வா. தத்தாவுக்கு எல்லாம் வச்சிருக்கேன் எடுத்துக்கணும். நம்ம அவர்களை சத்தம் போட்டு கூப்பிட்டா யாராச்சும் பாத்துக்கிடுவாங்க. அதனால நீ கூப்பிடு. என் கண்ணு இல்ல நான் சொன்னா கேளு. பட்டணத்துக்கு கிளம்பிட்டீங்களா? இல்ல. பின்ன வெட்டி எதுக்கா? இதுவா பாண்டவர் மங்கலத்துக்கு பணம் வசூலிக்க போறேன். அது என்ன கேட்டேன். கண்ணே மூக்கேன் பயோஸ்கோப்ல வாசனை பேசுறாப்புல பேசிப்புட்டு கிழக்கு வாக்கு கிளம்பிட்டுக்கிறோன்னு மனசு படபடுத்து போச்சு. அப்படின்னா இன்னும் உனக்கு மேல சந்தேகமா? நான் என்ன உங்க அத்தை மவளா மாமா மவளா? அடிச்சு பிடிச்சாது உங்களை அடையலாமன்னு நினைக்கிறதுக்கு ஏதோ பெரியவங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தையில தான் என் உசுரே ஊசலாடிக்கிட்டு இருக்கு. அப்ப நான் போயிட்டு வரட்டா? வசூலுக்கு தானே போறீங்க? சீக்கிரம் வந்துருங்க. முதல் வசூல் உங்ககிட்ட தானே. அப்ப நான் போயிட்டு வரட்டா? ஏய்யா என் புருஷன் உனக்கு என்னையா கெடுதலை செஞ்சாரு? என்னையா செஞ்சாரு? नीला நடக்குது போன வேலை நல்ல தினமும் முடிஞ்சதா உங்க புண்ணியந்தா நான் உசுறு பொழைச்சதே அந்த அளவுக்கு என்னாச்சு நான் கிணத்துல தண்ணி எரிச்சிட்டு இருந்தேனா யாரோ பின்னால கூடி வந்து உள்ள தள்ளி விட்டுட்டாங்க கல்லுல உழுந்ததுல காயம் பட்டு போச்சு என்ன தேதியை கேட்டதும் செல மாதிரி ஆயிட்டீங்க ஒண்ணு இல்ல மனசு தாங்கலையா நெஞ்சோ வெடிச்சிரும் போல இருக்கு இவ்வளவு பெரிய அக்கிரமத்தை செஞ்சது யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்கள நீங்க ஒண்ணும் செய்ய வேண்டாம் அவங்களே ஆண்டவன் தண்டிப்பார் ஆண்டவன் ரொம்ப லேட்டா தான் தண்டிப்பார் அதுக்குள்ள அந்த கொலகார பாவியை எத்தனை பேரை குடும்பப்படுத்துவாங்களோ உடனடியா அவங்கள கண்டுபிடிச்சு பழிக்கு பழி வாங்கி வைக்கணும் இங்க பாருங்க ஆத்திர அவசரத்துல ஏதும் பண்ணிடாதீங்க வேணும்னா பெரியய்யா கிட்ட சொல்லுங்க அவங்க பாத்துக்கிடுவாங்க ஏன்னா அவங்கள மீறி இந்த ஊர்ல ஏதும் நடக்காது இல்ல ஆமா ஆமா பஞ்சவர்ணம் எதுக்கு நீ ஜாக்கிரதையாரு ஆக வேண்டியதை நான் பாத்துக்கிறேன் ஆத்திரத்தோட போறாங்களே ஏன் தான் இந்த பாவி இதை சொல்லி தொலைச்சனும் ஆமா பேசுதாது உங்க காவலி எங்கடே போயிருந்த? அம்மா ராதாங்க. அம்மா ஆதாவா? நான் அம்மா ராதான்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன். தெரியுமா உங்களுக்கு? எவ்வளவு தைரியம் இருந்தா எனக்கே தெரியுமான்னு கேட்க. என்ன விஷயம் டி? அவர் நச்ச ரத்த கண்ணி பேக்கப் இல்லையா? ஓஹோ. அத பாத்துக்கினு எழுந்திருந்தேன். படம் எப்படி இருந்தது? யாரு அதுல அவரு கொலை மாட்டிக்கினேன் பூர்ச போட்டுக்கினேன் படா தொலை காணக்கா வந்து ஏழை பாருங்களே எல்லாம் படா பேட்டா பண்ணிட்டாங்க. கட்சியில என்ன ஆச்சு தெரியுமா? அது அதனால குற்றம் முடிச்சு அது கட்டிலே செத்து போட்டாங்க. நீங்களும் அந்த மாதிரி கட்டிக்கிட்டே சாப்பிட நீங்களும் அந்த மாதிரி கறிய ஒரு தபா பாக்கணுங்கிற கடனை எல்லாம் வசூல் பண்ணிட்டேன். எல்லாருமா கடன் சொல்லிட்டாங்க? ஆமா வரேன். என்னப்பா ராஜா அந்த காலோட புறப்படுறேன்? நான் சில பேரோட கணக்கை தீக்கணும், அதுக்காக புறப்பட்டு போயிருக்கேன். நீயா இருக்க கடன் வாங்கியிருக்கேன்? பஞ்சவர்ணத்துக்கு நான் கடன் பட்டிருக்கேன். அவளத்தில் அயோக்கியர்கள் குறவன முயற்சி பண்ணியிருக்காங்க. அவனுங்களை பழிக்குப்படி வாங்க தம்பி. அவளுக்காக நீ ஏன்பா இந்த ஆபத்தான காரியத்தில் இறங்குற? ஏன்னா அவளை நான் காதலிக்கிறேன். ராஜா நான் என்னவோ சொல்றேன்னு நீ தப்பா நினைச்சுக்காத. உன் மனசுக்கு பிடிச்ச பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கோ, நான் வேணாம்னு சொல்லட்டேன். நான் ஒரு வீர செய்வேன், உயிரை விட்டாலும் விடுவேன், ஜாதியை விட மாட்டேன்றது உனக்கும் தெரியும், இந்த ஊருக்கும் தெரியும். அதனால நீ ஒரு கீழ்ச்சாதி பெண்ணிய காதலிச்சுன்னா எனக்கு எவ்வளவு கேவலம், அவமானம், கௌரவ குறைச்சல் உனக்கு தெரியாது இல்லை. அதனால பஞ்சவர்மா அந்த வீட்டுக்குள்ள வர்றத என்னால பொறுத்துக்க முடியாதுவா? அப்போ இந்த விஷயத்துல நீங்க விட்டு கொடுக்க மாட்டீங்க. இதுல உறுதியாத்தான் இருக்க போறேன். அப்படின்னா பஞ்சவர்மா அந்த வீட்டுக்குள்ள வர வேண்டாம். அப்படி சொல்ற? நானே அவன் வீட்டுக்கு போறேன். ஒரு பொண்ணை ஒருத்தன் காதலிச்சு கைவிட்டுட்டா அதை விட அயோக்கியத்தன வேற எதுவுமே இல்லை. கண்ணே நான் சொல்றது கேட்கற ராஜா இல்ல? அப்பா இந்த கல்யாணத்தினால உங்களுக்கு அவமானமா இருக்கலாம், ஆனா எனக்கு அவமானம் தான் பெருசு. தம்பி யார நம்புறதுன்னு ஒண்ணுமே புரியல. என்ன காதலிக்கிறது அப்பாரு கிட்ட சொல்லி என்ன கல்யாணம் செய்யறதுக்கு சம்மதம் வாங்கினா சொன்னாங்க. ஆளு வச்சு அடிச்சு கொள்ள அப்பாரு அலையிறாரு, போய் பேசி என்ன கெடுக்க புள்ள அலையுது. நானும் விழுத்ததெல்லாம் பாலை நம்பிக்கிட்டு இருக்கேன். நான் அப்புறமா வந்து கண்டுக்கிறேன். உங்களை மாதிரி அழகா பேசி ஆள மயக்க எனக்கு தெரியாது. என்ன ஏன் வழியில விட்டுருங்க. உங்களை காதலிச்ச குத்தத்துக்காக நான் சாகணும்னு ஆசைப்படுறீங்களா? சொல்லுங்க. நடு ரோட்ல எடுத்து போட்டு அடிச்சு கொண்டாலும் கேட்க நாதி இல்லாதவங்க தானே. நான் செஞ்ச ஒரே தப்பு உங்களை காதலிச்சது. அதுக்காக என்ன மன்னிச்சிருங்க. காதலிச்சு மறக்கிறதே சுலபம் இல்ல. உங்க அப்பாரு கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டாக நீங்க சொன்னதை நம்பிதானங்க நான் செத்து பொழைச்சேன். உங்க வாக்கு ஒரு தடவை நம்பினது எனக்கு போதும். உன் சந்தோஷத்துக்காக நான் சொன்ன ஒரு பொய் வச்சு தப்பா இருக்கு. நல்லது நடக்க போய் சொல்லலாங்க, ஆனா ஒரு பொண்ணு வாக்கி நாட்டு வாக்கு போய் சொல்லக்கூடாது. தண்ணியில மூழ்கி போனதை நீங்க காப்பாத்தாம இருந்திருந்தா இப்ப எனக்கு தண்ணியை விட வேண்டிய அவசியமே வந்திருக்காது. வாழ்க்கை பாதை என்னோட சேர்ந்து வர போறேன்னு நினைச்சேன். நானும் நேற்று வரைக்கும் அப்படிதாங்க நினைச்சிருந்தேன். பாதி வழி போன பிறகுதான் சொந்த பாதை சரியில்லைன்னு தெரிஞ்சு திரும்பி போறேன். என்ன போக விடுங்க. விட்டு போடாத பஞ்சவர்ணம். நான் சொல்ற கேளு. ஆடு நினைதேன்னு போன எழுந்துச்சான். நீங்க நல்லா இருக்க. விட்டு பிடிக்கிறது, போட விட்டு காலை தட்டுறது, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் எனக்கும் தெரியும். என்ன விடுங்க. வா கல்யாணி, நம்ம ரெண்டு பேரும் இந்த ஊரை விட்டே போயிடுவோம். மனுஷனுக்கு தான் நன்றி இல்ல. நீயும் அப்படி ஆயிட்ட பரவாயில்ல. இந்த உலகத்துல எத்தனையோ பேர் அனாதையா இருக்காங்க. நானும் அப்படி இருந்துட்டு போறேன். பஞ்சவர்ணம் கொஞ்சம் நில்லு. பஞ்சவர்ணம் நான் சொல்றத கேளு. பஞ்சவர்ணம் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் உன்னை இந்த ஊரை விட்டு போக விட மாட்டேன். இல்ல நான் உயிரோடு இருக்கணும்னா என்ன தடுக்காதீங்க. உங்க கால்ல விழுந்து கேக்குறேன், என்ன போக விடுங்க. நான் சொல்றது கேளு. இனிமே நீங்க என்ன தடுத்தீங்கன்னா நீங்களே என்ன கொன்ன மாதிரி ஆயிடும். சரி, இனி போலாம். கல்யாணி, நீயும் என்ன தடுக்காத. என் நிலைமை உனக்கு நல்லா தெரியும். ஊருக்குள்ள பதுக்கி வச்சிருக்க நெல் மூட்டெல்லாம் எடுத்துட்டு போறதுக்கு அரசாங்க அதிகாரிகள் ஆரம்பிச்சிருக்காங்க. சும்மா அவுக்காத நம்ம ஊர்ல ஏழுபா மூட்டை. அதானே உனக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரியுதா? இந்த அதிகாரிங்க வெயில்ல லோலோன்னு கஷ்டப்படுறாங்களா, இது இன்னத்துக்கு உனக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரியுதா? அது சரிங்க, நான் தெரியாம தானே கேட்கறேன், கோச்சிக்காதீங்க. நம்ம 3000 மூட்டை பதுக்கி வச்சிருக்கிறோமே, நேரம் அந்த அதிகாரிங்க நம்ம வீட்டுக்கு வர வேண்டியது, இருக்கிறத அள்ளி போட்டு போயினே இருக்க வேண்டியது. உனக்கு தெரியுது, அவங்க அடிச்சு வாய நவுத்தி போடுவேன். கட்டு சொத்துல பெருச்சாலி கட்டின மாதிரி கவர்னர் ஏங்க பதுக்கி வச்சுக்கின்னு ஏங்க போய் சொல்லணும். போய் சொல்ற வாய்க்கு போதம் கிடைக்காதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. இத பாருங்க, எல்லாத்தையும் தூக்கி இல்லாதவங்களுக்கு கொடுத்துருந்தா தர்மம் தலைகாக்கும். தர்மம் தலைகாக்குமா? ஏண்டா, அவன் பக்கத்து வீட்டுல பரமசிவரம் தானே, அவன் இருக்கிறதெல்லாம் அள்ளி அள்ளி தர்மம் கொடுத்துக்கிட்டே இருந்தான். கடைசியில எப்படிலே செத்தா பக்தி அடிச்சு பூட்டாரு. தர்மம் தலைகாட்டுச்சா? பின்ன பரமசிவன் மேல பக்தி ஏறி கை போச்சு, கால் போச்சு, உடம்பே பஞ்சரா போச்சு, தலை மட்டும் இன்னும் ஆச்சு. என்ன ஆச்சு? அடிக்கடி பண்ணாம பிளாட்பார ஓரமா அழகா குஞ்சு கிடைக்குது. இதுல இருந்து என்ன தெரியுது? தர்மம் தலைகாட்டுச்சா இல்லையா? இப்பதான் உங்களை பத்தி பேசிக்கிட்டு இருந்தேன், சொல்லண்டா. சொல்லிட்டேனே, அதான் பரமசிவா பக்சி நெல்லு மூட்டை. இவர் என்ன சொல்றாரு? அவனுக்கு 2 நாள் டெங்கி ஜோரம் வளர்றான். அப்படிங்களா? கம்ப்ளீட்டா இந்த ஊரையே செக் பண்ணிட்டோம். பதுக்கல்ங்கிற பேச்சுக்கே இங்க இடம் இல்லை. நம்ம பஞ்சாயத்து அப்படி வச்சிருக்க ரொம்ப சந்தோஷங்க. இந்த மூட்டையெல்லாம் யாருடையது? எல்லாம் என்னுடையதோ. அரசாங்கத்துக்கு விரோதமா இப்படி அரிசி மூட்டைகளை பதுக்கி வைக்கிறது சட்ட விரோதம். கடனுக்கு சீல்வை. ஐயோ, நீங்க துணி விழுக்கிறதா வேணாமுங்க. இத வச்சு அடிக்கிற அடியிலதான் எங்க அப்பாவோட ஜாதி வெறிய சதறணும். இத பாருங்க, ஒரு துணியெல்லாம் நீங்க ஒரே முட்டை விழுத்தாலும் அவங்க மனசு மாறாது. வேணாமுங்க. இல்ல, எங்க அப்பா மனசு வெளுக்கணும்னா நான் இங்க வெளுத்துத்தான் ஆகணும். ஐயோ சக்கரத்துல என்னையா தேடிக்கிட்டு இருக்கேன்? வணக்கங்க. சரவ துணையில போய் பாரு, பெரிய அதிசயமா நடக்குது. என்னங்க அதிசயம்? அங்க போய் பாருயா, முன்கூட்டியே சொல்லப்படாது. போங்க போய் பாருங்க. சிங்காரம் பேசுறவங்க எல்லாம் நம்ம ஜாதிக்கு உதவி பண்றதான் சொல்றாங்க. ஆனா நம்ம தெரு பக்கம் ஒருத்தர் கூட காணும். பாத்தியா? அப்படியா சமாச்சாரம்? அண்ணவரா அண்ணவரா பேஷ். நல்லாரு நல்லாரு. என்ன இங்க வெட்டியா வந்து பேசிட்டு இருக்கீங்க? சலவ துணையில போய் பாருங்க சீக்கிரம். என்ன சதவே நடக்குது, போய் பாருங்க. பொருட்களையா நீங்க என்ன எண்ணுனாலும் அதுல இருக்கிறதுதான் இருக்கும். இதை எண்றதை விட நல்ல காரியத்தை எண்ணுங்க. அது சரி. உடனே நீங்க சரவத்துறைக்கு போங்க. எதுக்கு? அங்க ஒரு பெரிய அற்புதமே நடந்துகிட்டு இருக்குது. அற்புதமா? நான் முன்னாலே சொல்றதை விட உங்க கண்ணால பாத்தீங்கன்னா அப்பதான் நீங்க பின்னால அதிசயப்படுவீங்க. இவ்வளவு சொன்ன பிறகு என்னால இங்க இருக்க முடியுமா? அபிராமி, சொம்பு பத்திரம் என்ன என்ன நிக்க வச்சு சொம்பு பத்திரம் நீங்க? நானா எடுத்துக்குவேன். கண்ட பயகையை வச்சிருவானு ஒன்னதையா பார்க்க வந்துகிட்டு இருக்கேன். என்ன விஷயம்? நேரா சரவ துணையில போய் பாரு, கண்குள்ளா காட்சி நடந்துகிட்டு இருக்குது. ஜயா, இந்த கண்ணால எத்தனை எத்தனை காட்சியை பார்த்திருப்ப, எப்படி எப்படி எல்லாம் ரசிச்சிருப்ப. அதை விடவா அதிசயமா இருக்க போகுது? இந்த பாரு, உன்னுடைய வயசுல உலகத்துல இத மாதிரி ஒரு அதிசயத்தை நீ பார்த்தே இருக்க மாட்டேன். வேணும்னா 500 ரூபாய் பந்தயம் கட்டுறேன். யாரு நீ வந்து என்கிட்ட பந்தயம் கட்டுறியா? அப்படி என்னதான் அதிசயம் போய் பாக்குறேன்னு. பேஷ். உசிரோடு இருந்தா ஊர் உலகத்துக்கு நன்மை செய்யல, நாட்டுக்கு விசுவாசமா இருந்தா குடிமக்களை காப்பாற்றணும். மக்களை காப்பாத்துறா நம்ம லட்சியம். அதனால இந்த குழுல இதழாச்சிட்டு காட்சி காட்சியே காப்பர்ன கையில இது சும்மா மூடி பரவ லைட் வெளிச்சம். ஐயோ வம்பா போச்சு. ஏலே யாரோ லாந்த லைட்டு தூக்கிட்டு வராங்களே, சந்தேகமே இல்ல போலீஸ் தான் கம்மியாயிடும். முதலாளி என்ன முதலாளி பேர்ந்த மாதிரி வர்றீங்க? இந்த ஊருக்குள்ள ஒரு பேய் நடமாடுறதுனால தான் நான் மானத்தோட நடக்கவே முடியல. முதலாளி உங்களுக்கு மானம் பெருசு, உங்களையே நம்பி இருக்கிற எங்களுக்கு பணம் பெருசு. என்ன செய்யணும் முதலாளி சொல்லுங்க. இந்த பஞ்சவர்ணத்துக்கு ஒல வைக்கணும். அடுத்தவங்களுக்கு ஒல வைக்கிறதானே நம்ம கை வந்த கலை. என்ன செய்யணும் முதலாளி சொல்லுங்க. தீர்த்து கட்டிடுறேன். தீர்த்து கட்டிடுறது ஒண்ணும் பெருசுலடா. பஞ்சவர்ணம் உயிரோடத்தான் இருக்கணும். ஆனா அவ மானத்தோட மட்டும் இருக்க கூடாது. இந்த ஊருக்குள்ள அவ தலை நிமிர்ந்து நடக்க கூடாது. கவலையை விடுங்க முதலாளி, காரியத்தை கச்சிதமா முடிச்சிடுறேன். நீங்க நிம்மதியாக விட்டுடுங்க. ஏய், அந்த பஞ்சவர்ணத்தை எப்படி இருக்க பாரு. பாச்சாரா, கழுதியை வச்சு நம்மள பஞ்சவர்ணம் ஏமாத்திட்டா. வாங்கடா. எங்க அப்பா அக்கிரமத்துக்கு அளவே இல்லாம போயிடுச்சு. அப்படியா சமாச்சாரம்? ஆமாங்க. நீ ஒண்ணும் கவலைப்படாத, இதுக்கு ஒரு பிளான் பண்றேன். ஐயா, என்னால ஒரு நல்ல காரியம் நடக்குதுன்னா நான் கண்டிப்பா செய்யறேனுங்க. கல்யாணி, வெரசா போய் சம்பந்தையாவை கூட்டிக்கிட்டு வா. போ போ போ. 20,000 ரூபாய் கஞ்சா சிக்கியது. 16 வயது வாலிபன் பிடிபட்டான். அடப்படுபாவி, உனக்கேண்டா இந்த வயசுல இந்த கீரி? நீயா? நான் படிக்கிறது நீ கிழிக்கிறதா? என்ன சமாச்சாரம்? 150 மைல் வேகத்துல வந்திருக்கிற நீ, காரணம் எல்லாம் வரமாட்டியே. கேமரா எடுக்க வை 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 வை. எங்க கூட்டிட்டு போறா? எங்க வந்தீங்க? இருக்கு. பஞ்சவர்ணத்துக்கிட்ட துணி போடுறத நெரிச்சு விட்டு அப்படி செய்வீங்க. அவ நல்லா வெளுப்பானே. வெளுப்பா, ஆனா உருப்படிய கெடுப்பா. அதனாலதான் அவன் நிறுத்திட்டு உங்ககிட்ட துணி போடலாவேன்னு நினைச்சேன். என்னங்க உனக்கு எப்ப நல்ல காலம் வரப்போகுதுன்னு ரேகைய பாக்குறேன். கல்யாணி, நல்ல காரியம் செய்தம்மா. நான் இப்ப என்னையா செஞ்சேன்? நீ செல்லிய புடிச்சில்ல, உன் நல்லிய நான் புடிச்சிட்டேன். போட்டாமா எடுத்த? போடாம எடுக்க முடியுமா? ஒரு பெரிய மனுஷன் போட்டா கொடுத்துறியா? பெரிய மனுஷனா? அப்படின்னா பெருசா ஒரு படம் எடுத்து பஞ்சாயத்து போர்டு ஆபீஸ்ல மாட்டி வைப்போம். போட்டா கொடுத்துறியா? யாராவது பார்க்க போறாங்க. தள்ளியா? தள்ளிட்டு போறதுனால நான் இங்க வந்திருக்கேன். பயமா இருக்கு. தள்ளியா? இந்த உச்சி வெயில்ல நாம எப்படி இருந்தாலும் எந்த கழுதியும் பார்க்காது. சும்மா பா. இந்த நேரத்துல உன் பொண்டாட்டி பார்த்தாள்னா? கல்யாணி, இது என் புருஷ வேட்டி. இது என்ன சக்கரத்தி போடுவ? ஓஹோ, கம்மா கரையில காதல் பண்றாங்களோ லாலா கடந்துட்டு பாவி மனுஷா கட்டின பொண்டாட்டி மலை போல இருக்கிறப்போ இப்படி கண்டவ கூட கொலாவறியே நீ உருப்படவியா நான் உனக்கு என்னையா குறை வச்சேன் எங்கடி நழுவற சக்காலத்தி இந்த மாதிரி பழப்ப பழக்கிறியே உனக்கு வெக்கமா இல்ல மறுவாதையா பேசு உன் புருஷனை நீ சரியா வச்சிருந்தா அவன் ஏன்ட்டு ஏன் பின்னால சுத்துறான் யோ உன்னால தாரையா கண்டு கண்ட நாயெல்லாம் என்ன இப்படி பேசுது யார பார்த்து நாயின்னு சொன்ன தூக்கி போட்டு பந்தாடிடுவேன் ஜாக்கிரதை அடிய திருட்டி செருக்கி உன்னை மொட்டை அடிச்சு இந்த கல்யாணி மேல உட்கார வச்சு இந்த இடத்துல நான் ஊரல இழுத்துட்டு வரல என் பேர் முனியம்மா இல்லடி அதையும் பாப்பண்டி அடுத்தவ கிட்ட சுகம் தேடுற அளவுக்கு உடம்பு வத்த ஊறி போச்சு இல்ல வீட்டுக்கு வாயா உன்னை வத்த வைக்கிறேன் வாயா வாயா போல காரியம் நடக்க மாட்டேங்குது காசு கிடைக்க மாட்டேங்குது அண்ணா முதலாளி என்னடா முதலாளி என்னங்க புடிச்ச விஷயமா தான் வந்தேன் டேய் இங்க வாடா இப்ப நான் ஒரு விஷயம் சொல்ல போறேன் அத மட்ட நீ முடிச்சிட்ட அப்புறம் பாறேன் சொல்லுங்க முதலாளி இங்க வாலே சபான் சத்தம் இல்லாம ரத்தம் இல்லாம கச்சிதமா காரியத்தை முடிச்சேன்னு என்ன சொல்றேன் முடிச்சு போட்டே நினைச்சுக்கங்க அட இப்படியே முடிஞ்சு போச்சு நினைச்சுதான்டா வாழ்க்கையில பாதி வயசு போயிடுச்சு தர அலையாத பேயா காசை கண்டா நீ முடிச்சிட்டு வந்து என்ன பாரு போலே போ என்ன போலே ஏய் வாங்களே டேய் அது ரொம்ப கொள்ளாத கழுதை அதுகிட்ட ஏதாவது வேலை காட்டணும் நம்ம இடுப்பெல்லாம் உடைச்சு விடுண்டா ஆமாண்டா எனக்கு ஜாக்கிரதையா இருக்கணும் ஏற்கனவே 4-5 பேர் கைய கால ஓடிச்சிருக்கு அந்த கழுதானே அதை நான் பாத்துக்கிறேன் நீ இந்த பக்கம் போ நான் இப்படி போறேன் உங்க கண்ணாலே பாத்துட்டீங்க கொடுங்க முதலாளி பணத்தை அப்படா எப்படியோ ஒழிஞ்சது பீட டாடா பணம் எல்லாம் வேலையா ஐயா 100 ரூபாய் மூக்கு மொழியும் லட்சணமா இருக்கிற பொண்ணுங்களா பாத்து வச்சுட்டாங்க மூக்கு மொழி மட்டும் லட்சணமா இருந்தா போதாமா பாக்கி எல்லாம் லட்சணமா இருக்கோம்மா நான் பார்த்து முடிவு பண்ணா அதுக்கு எல்லாமே கரெக்டா இருக்குங்க பொண்ணுங்களோட படங்களை உங்க பையன் பார்க்க வேண்டாங்களா இந்த கல்யாணமே எனக்காக தான் பண்றேன் ஏன்னா என் ஜாதி ஆச்சாரம் கௌரவம் இதெல்லாம் காப்பாத்திக்கதான் இந்த கல்யாணத்தை பண்றேன் நான் அதுக்காக சொல்லல ஒருவேளை நீங்க முடிவு பண்ற பொண்ண உங்க பையன் கட்டிக்க முடியாதுன்னு சொல்லிட்டா அப்படி சொல்லாதவே என் மாமா இருக்கானே ஒச்சனை கட்டிய பொச்சனை அப்படி இருக்கிறோம் என் மேல உச்சிரியா ராமாயணத்திலேயாவது சீதை லட்சுமணம் போட்ட கோட்டை தாண்டினா ஆமா அதான் ராவணன் தூக்கிட்டு போனான் என் பையனை கோடே போட வேணும். எப்பா நெல்லுன்னா அந்த இடத்துல நிப்பாவே புத்த மயக்கக்காரன் பிடிக்க போறீங்களா ஐயாஜுமா? ஆமாப்பா, அதில் ஒன்றுதான் ஹீரோ போட்டு ஒரு ஹீரோயினை கூப்பிட்டு போய் குலசேகரம் பட்டினம் மணலில் விட்டு படம் எடுக்க போகிறேன். போடா போலியா? இல்லை இல்லை, புச்சு புச்சா பொண்ணுங்க முடிஞ்சதான் பார்த்து கிடைக்கிறீங்களா? அதான் கேட்டோ புரியாமல் பேசாதையா. ஐயா அவங்க பையனுக்கு பொண்ணு பார்க்குறாங்க. இந்த பொண்ணுக்கு வாய் கொஞ்சம் அகலம். நீங்கள் கவலையை விடுங்க, நம்ம சின்ன ஐயா வீராரு அவங்க கையில் கொஞ்சம் நீயும் அதெல்லாம் சரி பண்ணிக்குவாரு. இந்த பொண்ணுக்கு பல்லு கொஞ்சம் பெருசா இல்ல இருக்கு. அதானே முத்தம் கொடுத்தா உதட்டுல இச்சுக்கு என்ன பண்றது? உனக்கு பொண்ணு பாக்குறப்ப பல்லு இல்லாதவளா பாப்போம், வரமா இருக்கும் தப்பு. பொண்ணு என்ன இது இல்ல பொண்ணு, நான் நினைச்சுக்கிட்டு இருந்த மாதிரியே நல்லா படிச்ச நவராதிரியமான பொண்ணு. கழுத்துக்கு கீழா ஒரு மச்ச கீழா அது அதிர்ஷ்ட மச்சம். என்னவே ஏக அமுக்கலமா இருக்குது. கல்யாண தரங்க வேற வந்திருக்கிறாரு. பையனுக்கு பொண்ணு பாக்குறீங்களோ? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நான் பட்ட பகலே நட்சத்திரம் பாக்குறவனாச்சு. இந்த ஊர்ல எனக்கு தெரியாம ஒண்ணுமே நடக்காது. ஏவே பையனுக்கு பொண்ணு பார்த்து முடிவு பண்ணியாச்சா? இதைத்தான் முடிவு பண்ணிருக்கிறோம். இது பொண்ணா? என்ன இப்படி சொல்லிட்டியா? பொண்ணு அதுதான். பொண்ணே காணுமே என்ன இப்படி சொல்லிட்டீங்க? மறுபடியும் அதுதான் பொண்ணு என்ன? அது பொங்கலுக்கு வெள்ளை அடிச்ச மாதிரி ஒரு இஞ்சி முகத்துல பவுடரை ஏற்றி இருக்கிறா. பெருமா கோயிலுக்கு பட்டை அடிச்சது மாதிரி உதத்துல சாயம். தலையில முடியே கிடையாது. சவுரி வச்சிருக்கா. சவுரி ராஜம் வித்துக்கிட்டு போனேன் சவுரி. ஆமா உடம்பு சுத்தி சேலையை மூடி வச்சிருக்கிறாளே, இவளுக்கு ஒருவேளை இந்த விஷயத்துல நீ தலையிடப்படாதவே இல்லவே. இது எல்லாமே கணக்கணக்கா இருக்குது. உடம்ப காணுமேன்னு கேட்டேன். கட்டிக்க போறது என் மனவே. உன் அபிப்பிராயங்க எவ்வளவு தேவையில்லை. எப்படி சொல்லிட்டா நான் போயிடுவேனா? நீ இந்த ஊர்ல பெரிய மனுஷன். ஓசினே இதான் உன்னுடைய மரியாதையை காப்பாற்ற வேண்டிய என்னுடைய கடமை இல்லையா? இந்த பொண்ணு போட்டோ எப்படி இருப்பாரு? மனுஷா சொல்றாங்களா பாருங்களா? இந்தாவே என்ன வே சொல்லுது? அது போனா என்ன? இன்னும் ஒண்ணு அது போனா என்ன? இன்னும் ஒண்ணு போட்டோ ஸ்டுடியோ காப்பி காப்பி எடுக்கிறாரு. ஐயா எனக்கு ஒண்ணு கொடுங்க. அவசரப்படாத. நான் சொல்றதுக்கு இந்த பெரிய மனுஷன் கட்டுப்பட்டா விட்டுடு. இல்லன்னா உனக்கு நான் 2000 காப்பி போட்டு தர்றேன். நம்ம கிராமத்துல ஒவ்வொரு வீட்லயும் கொண்டு போய் கொடு. அப்பதான் ஐயாவுடைய கௌரவம் கொடி கட்டி பறக்கும். எனக்கு கொஞ்சம் கொடுங்க, இவரோட மரியாதை நானும் காப்பாத்துறேன். எனக்கு சில்லற வேண்டாம், இந்த நோட்டை வச்சுக்கீங்க. நான் 10 ரூபா இருக்கணும். இது 100 இவ்வளவுதான் எடுத்து என்ன தெரிஞ்சு சுண்ணாம்பு எடுக்கிற இந்த பாருங்க. இவ்வளவு நாளா நீ ஆனந்தம் பிள்ளையா இருந்த. ஓம் பிள்ளை ஆனந்தமா இருக்க வேணாமா? அதனால அந்த பொண்ணை உன் பையனுக்கு அவன் விருப்பம் போல கல்யாணம் பண்ணி வச்சிரு. இது நல்ல ரோசனை தாங்க. மாசாரா 10 ரூபாய் சவா உரிமைச்சா? நானே வெந்து போயிருக்கிறேன். 1000மே இருந்தாலும் அவன் செலவத்துடைய எடுக்கிறவல்லவே. சரவா பண்றவளா இருந்தாலும் அவளும் பெண் தானே. அதுக்காக எதுக்காக இருந்தாலும் சரி அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி வச்சிரு. இல்ல அந்த ஆளு மனசு மாறதுக்கு முன்னாடி மந்திரத்தை சொல்லி சீக்கிரமா கல்யாணம் முடியா? மாங்கல்யம் தந்துதானேவ மம ஜீவன ஹேதுனாம் கண்டே பத்ராதே ஜீவித தரதாம் சதம் சதமானம் பவதி சதா அஜுஸ்புருஷா ஜிதேந்திரியே ஆயுஷ்யேவேந்திரிய பிரதிதிஷ்டதி. मुखते मरेचिक்டே नाम पाक कूड़ा पाकटे தைரியமா சொல்லு ம் ம் மாமா இன்னொரு வாட்டி சொல்லுமா மாமா மர்மவளே மாமா மர்மவளே நான் உன்னை பத்தி என்னெல்லாமோ நினைச்சிட்டு இருந்தேன்மா ஆனா அவ்வளவும் தப்புன்றது இப்பதாம்மா உணர்றேன் நீ குப்பையில கிடக்குற குண்டுமணி சேத்துல முளைச்ச செந்தாமரம்மா என் பொஞ்சாரி செட்டப்புறம் இன்னைக்கு தாமா இந்த பூஜாரை இவ்வளவு அலங்காரமா இருக்கு எம்மாடி உன்னை பார்த்தா யாருன்னே சொல்ல முடியல இப்ப உனக்கு எனக்கு மத்தியில இருந்த வித்தியாசம் நீங்க போச்சு இல்லையா நீ இன்னும் அழகா இருக்கணும்ல அதனால என் பொண்டாட்டியோட அட்டிக வயிற மூக்குச்சி வயிற கம்மல் நாலு வடை செயின் கை நிறைய வளையல் பட்டை கொலுசு இதெல்லாம் போட்டுக்கிட்ட அவளுடைய பட்டு புடவை கட்டிட்டு வந்து நின்னா நீ மகா லட்சியமா இருப்ப நான் சொல்றேன் தத்தானா இருந்தாலும் இந்த வீட்டோட மானம் மரியாதை கௌரவம் அந்தஸ்து இதெல்லாம் காப்பாற்ற வேண்டியது உன் கடமை தானே ये उसिर कुड़तावद उंग अंदस्ती इंद बीटोड गवर्वत्तियों ना निच्चेमा कापात्तुवें अप्पड़ी ना इंद कुडुंबत्ते नन्मै कोसरम इंद ऊट्टुक्कुल्ल एदु नडंजालुम नी यारुकिट्टयु सोल्ल कूडादु सरिदाना सरी सोल्लला उन पुरुषंगिट्ट कूड सोल्ल कूडादु अप्प इंद कुडुंबत्तोड मान मर्यादैयिल उनक्कु अक्करै इल्लैया அப்படினா ஒண்ணு இல்ல மாமா அப்படினா நான் சொல்றபடி இல்ல நீ நடப்பேன்னு இந்த முருகர் மேல சத்தியம் பண்ணி எனக்கு கொடு मुरुगन मेल आणिया ना नडंदुक्रेन मामा सत्यमा सत्यमा நீ நிம்மதியா அந்த வீட்ல வாழ்ந்துறியா மாறி பாப்பேன் மரியாதையா சொல்றேன் உன் வழியை நீதான் தெரியும் இனிமே இந்த வீட்டுல இருந்தாடி உன்ன ஐயா எதுவும் உடக்கூடாது சத்தியம் என்னாச்சு என்ன நடந்துச்சு மாமா தருமன் கீழே வந்துட்டாங்க அப்படியே அப்பா மரமா அடிபட்டுச்சா எங்க அடிபட்டுச்சு கண்ணத்துல மாமா கண்ணத்துல கண்ணம் மிருதுவான இடமாச்சு அடிப்பட்ட தாங்க முடியாதுப்பா வாங்கப்பா வாங்கப்பா மாணிக்கம் வருஷா வருஷம் இப்படி கேடு சொன்னா நீ எழுதி கொடுத்த பத்திரத்தை வச்சு நாக்கு அடிக்கிறதா ஏவே உண்மையிலே என் நிலத்தை திருப்பி கொடுக்கணுங்கிற எண்ணம் இருக்காதே உனக்கு யார பார்த்து என்னவே சொன்ன பின்ன என்னவா நானும் பாக்குறேன் கையில பணம் இல்லாதப்பெல்லாம் வந்து இந்த பத்திரத்தை காட்டி என்ன மிரட்டியவே ஏய் பேச்ச மாத்தாத பணத்துக்கு வழி சொல்லு டைப்பறத தந்திரவே இந்த கை தவறிச்சி ரோட்ல நீ நிப்ப நிலத்துல நான் நிப்ப ஜாக்கிரதை கையெழுத்து போடுறா திருட்டு மீதி வெளிய போட்டுக்கிய கையெழுத்து இன்னும் கொஞ்ச நேரத்துல வெளியில வரும் கையை நீட்டிக்கிட்டே இரு எனவே உலகத்தார் கண்ணுக்குதான் நீ என் மகனும் புருஷனும் கொண்டாட்டியும் உங்களுக்குள்ள எந்த விதமான உறவு இருக்கக்கூடாது மாமா ஏமான்னு கூப்பிட தெரியுமாவுல ஜாலி மேல சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன் மாமாவுக்காக மருமக விரதம் இருக்கிறத நான் இப்பதான் கேள்விப்படுறேன் இல்லைங்க அப்படி எல்லாம் நினைக்காதீங்க அவரு மனசு மாறி நமக்கு கல்யாணம் ஆயிட்டா இப்படி ஒரு விரதம் இருக்கிறதா நான் வேண்டிட்டு இருக்கேன் தயவு செஞ்சு என்ன தப்பா நினைக்காதீங்க சாம்பார் உங்க கல்யாணத்துக்கு நான் இல்லைனாலும் என்ன கூப்பிட்டு சோறு போட்டீங்க நீங்க நல்லா இருக்கணும் ஏமா புது பொண்ணு அது என்ன இருக்கு குழம்பா ஊத்து ஊத்து ஆமா அதுல என்ன இருக்கு உட்கார் 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 சமய கட்டு வரையிலும் கை நீளும் போல இருக்க சாப்பிட்டு 6 மாசம் ஆச்சுதா சாம்பார் ஊத்து ஓங்கி வாயில அடிச்சிருவேன் சாப்பிடு யாரும் தேடிட்டு வந்திருக்காங்க பாரு ஆமா பாரு போய் கை கட்டிட்டு வா போடா போடா போ என்னங்க இது நமக்கு கல்யாணம் ஆகி முத விருந்து சாப்பிட வந்திருக்காரு இப்படி 60 வயரம் ஆரம்பிச்சுட்டுங்களேன் 60 வயரம் ஆரம்பிச்சுட்டேனா அவன் முழு வயரை நிரப்பறதுக்கு 1 வாரம் ஆகும் போல இருக்கு என்ன திணிக்கிறான் தலகாணி பஞ்சு திணிக்கிற மாதிரி என்ன இருந்தாலும் நீங்க இப்படி எல்லாம் செஞ்சிருக்கவே கூடாதுங்க சும்மா இரு முதல்ல சாப்பாடு போட்டிருக்கிறேன் முதல்ல ஒரு உருண்டை உனக்கு ஆசையா கொடுத்து விட்டு அப்புறம் நான் சாப்பிடலான்னு பாக்குறேன் இந்த பையன் எழுந்து போயினாங்கிறான் என்னமோ இவனுக்கும் தரைக்கும் சிமிட்டு வச்சு பூச்சின மாதிரி படுபாவி பையன் ஆடு ஆடுமா எனக்கு வேண்டாங்க ராஜா தெரியல நீங்க சாப்பிடுங்க கொண்டு தண்ணி வேணுமா என்னமா என்ன கொடுத்துருக்க அவள் பாயசம் வச்சேன்க்கா குடுக்கலான்னு கொண்டு வந்தேன் எனக்கு இல்லையோ 2 பேருக்குமே சேர்த்துதான் உன் மாமா எப்படிமா நடந்துக்கிறான் குணமா நடந்துக்கிறானா குரங்கா நடந்துக்கிறானா நல்லபடியா இருக்காரு அம்மா ஆரம்பத்துல அப்படிதான் நடந்துக்குவான் பின்னால விசூர் பாடுத்துருவான் ஜாக்கிரதை திருவிழான்னு சொல்லி சாமி பின்னாலேயே சுத்திக்கிட்டு இருந்துடாரிய நாளைக்கு வேலை இருக்குது இல்ல சீக்கிரம் போயிட்டு வாங்க போங்க 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 நீ எங்கய்யா இங்க வந்த? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு போலான்னு வந்தேன். அதுக்கெல்லாம் நேரம் இல்லையா, என் மூளை எங்கேயோ இருக்குது. உன் மூளை எங்கேயும் இல்லை, இந்தப்பா இங்கதான் இருக்க. ஏயா இந்த படத்தை சும்மா காமிச்சு வச்சு என் மனுஷன் படபடக்க வைக்கிறேன். ஏற்கனவே டாக்டர் பிபி இருக்குதுன்றான், அதை ஜாஸ்தியாக வந்திருக்கேன் ஐயா. பிபி டாக்டர் கிட்ட இல்ல, இங்கதான் இருக்கு. இருக்கட்டும், என்ன நானு பஞ்சவர்ணத்தை பார்த்தேன். பாத்தியா? ஆமா. என்ன உன் மாம வந்து அரக்கருக்கனாச்சுதேன், எப்படி நடந்துக்கிறான் அப்படின்னு கேட்டேன். எல்லா விஷயத்தையும் சொன்னான். சொல்லிட்டாரா? சத்தியம் தவறாம நடந்துக்கிறதையும் சொன்னான். சத்தியத்தை பத்தியமா சொன்னான். இந்த பாரு, இப்ப நடந்துக்கிற மாதிரியே சத்தியமா நடந்துக்கணும், புரியுதா? இல்ல அரிக்கிறது சொரிஞ்சுக்க போனேன். உனக்கு அரிச்சா சொல்லுவேன், நான் சொல்லிட்டேன். நீயா உரங்கு கிடைச்ச மாதிரி பண்ணிடுவியா? விடு, நான் சொன்னால ஞாபகம் வச்சுக்க. சத்தியமா எவ்வளவு நேரம்? வேண்டாங்க, சொன்னா கேளுங்க. இன்னைக்கு ஒண்ணு விட மாட்டேன். வேண்டாங்க, விரதத்துக்கு விரோதமா நடக்க கூடாதுங்க. ஒரு மனுஷன் எவ்வளவு நாளைக்குதா பொறுத்துட்டு இருக்க முடியும்? வேண்டாங்க, சொன்னா கேளுங்க. வேண்டாங்க, சொன்னா கேளுங்க. விரதம் இருக்குதா, அதை போய் என்ன சொல்ல பண்றேன்? இவன் விரதம் எனக்கு புதுசா இருக்கு, புரியாதான் இருக்கு. தம்பி உனக்கு புரியாதா? வயசு போலாரு. எனக்கு புரியாதா? இன்னும் கொஞ்ச நாளைக்கு. இன்னும் கொஞ்ச நாளைக்கு முடியாது. இவ பேச்சு எனக்கு நம்பிக்கையே இல்லை. அதனால தம்பி, உங்க பேச்சுல கூட எனக்கு நம்பிக்கை கிடையாது. இத பத்தி யார் என்ன சமாதானம் சொன்னாலும் கேட்க மாட்டேன். நீ இருந்தா சரிப்பட்டுவேன். இவளையும் கூட்டிட்டு ஊட்டில போய் ஒரு மாசம் இருந்துட்டு வரேன். இப்ப போய் டிக்கெட் வாங்கிட்டு வரேன். தம்பி என்ன தாயா போற நோக்க பார்த்தா ரயில பிடிச்சி வீட்டுக்கு எடுத்துட்டு வருவான் போல இருக்கு. இதுக்கு ஒரு வழி பண்ணி ஆகணும். என்ன செய்யணும்? முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும். இப்பயே ஒரு துணிமணி எடுத்துக்க, முதல்ல வாரத்துக்குள்ள வீட்டை விட்டு வெளியே போகும். என்னடே சொல்லி விட்டு இருக்கேன், என்ன முறைக்கிட? மரியாதை சொல்றேன். என் பையன் தான் பட்டணத்துல படிச்சேன், கண்ணு மண்ணு தெரியாம ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான்னா, இந்த ஊர்ல பரம்பரை பரம்பரையா இருக்கிற கழுதை இந்த வீட்டுக்குள்ள வரலாமா? பெரிய வீட பார்த்த உடனே உங்களுக்கு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்துறதுக்காக உங்க பிள்ளைகளே நான் ஏமாத்திட்டு இருக்கேன். முழுக்க முழுக்க என்ன துரோகம் செய்ய வைக்காதீங்க. என்ன துரோகம் செய்ய வைக்காதீங்க. நேரத்தை கழிப்பணும். உன்னை ஒரே என்ன முதலாளி? தொடையில தொடையில பிள்ளையா பிறந்த ஒரு பையன் சுண்டி வரலைய மேல பட்டதில்ல, இந்த கழுதை இந்த உதையா உதைக்கும். வெளியே சொல்லவே வெக்க கேடா இருக்குது முதலாளி. இந்த ஊர்ல இந்த கழுதை தொலைலன்னா நான் வீட்டுல கூட நிம்மதியா இருக்க முடியாது. அப்பா நீங்க சும்மா இருக்க முதலாளி, இந்த தொலைவை அந்த கழுதை ஒழிச்சு கட்டிடுறேன் முதலாளி. கொஞ்சம் பாடையா பறக்காதடா. முதல்ல இந்த கல்யாணியோட பொருத்தை எனக்கு காட்டு, அப்புறம் தான் பணத்தை உனக்கு காட்டுவேன். கண்டிப்பா செய்து கழுத பின்பக்கம் போவாதீங்க, உதைக்குது. முன்னால ஏதாவது செய்யுங்க. நல்லா தெரியும். இனிமே இந்த வீட்டுல இருந்தா எங்க அப்பா உன்னை சிறுக சிறுக கொண்டுடுவாரு. வா, உன் வீட்டுக்கே போறேன். எதுவுமே பேசாத, கட்டிப்படி கேட்டுட்டு உடனே போறேன். இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் நாங்க சந்தோஷமா இருக்க முடியாது. அதனால நிம்மதியான ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். பஞ்சாங்கம் போய் போய் அந்த வீட்ல வரத வரதுன்னு சொல்லி ஏமாத்துனே இப்போ என்ன சொல்ல போற மனசே ஆறல கழுதைன்னு சொல்லிருக்கப்படாது நான் இன்னும் சொல்லிருக்கணும் ஏன்னா நாம நாய் மாதிரி நன்றியோட உழைக்கிறோம் இல்லையா முதலாளி பணத்தை நீட்டாய் ஒழிய கொடுக்க மாட்டேங்கிறாரு எம்புட்டு நாளைக்கு தாண்டா ஏமாத்த போறாரு முதலாளி நீங்க சொன்னபடி கழுதைய கொண்டாச்சு பணத்திடுங்க யாருகிட்டல காது குத்திரியே கழுதையத்தாங்க காங்கலியலே பொய் சொல்லி பணம் வாங்கலான்னு பாக்குறியா முதலாளி நாங்க பணத்துக்காக கொலை கூட செய்யறோம் ஆனா நம்பிக்கை துரோகம் மட்டும் நிச்சயமா செய்ய மாட்டோம் பலன் கிடைக்கலன்னாலும் நாங்க பாடுபட்டத்துக்கு கூலி கொடுங்க முதலாளி எங்களுக்கும் வயிறுக்கு முதலாளி உனக்கு வயிறு தாண்டா இருக்கு மூளை இருக்கு நான் சொன்ன முட்டை இதெல்லாம் வேற எவங்கிட்டயா வச்சுக்கடா மூதியடா பணம் கொடுக்கிறேன் ஏமாத்திட்டு வர்ற உங்ககிட்ட பணம் வாங்கல என் பேரு காரி இல்ல அயோக்கிய பசங்களா வழி பறிச்சு பணம் முடுங்கவா பாக்குறீங்க பட்டவா ராஸ்கலுங்களா அதான்டா என்கிட்ட நடக்காது